வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 8/10/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. ஸ்ரீ சுபகிருதவரிடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தசி, புரட்டாய் நட்சத்திரம், நடராஜர் அபிஷேகம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திரு மஞ்சன சேவை, திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு அபிஷேகம். இன்றைக்கு நன்னேரம் காலை 7:43-8:45 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் ஆயிலி மற்றும் மகம் நட்சத்திரர்களுக்கு. ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். மன நிமிதி கூடும். சிறுதானியம் வியாபாரிகள் நலம் முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அன்பான ரிஷபராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெட்டி கைகூடும். இயலிசை நடக்கத்துறை ஏற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதுனம் ராசினிகளே, சிந்தனை வளம் கூடும். சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். கதை கவிதை கற்றுவதில் நல்ல முன்னேற்றம் காணலாம். விருதுகள் பெறலாம். விருந்துகளுக்கு சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அன்பான கடகராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பெறலாம். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். புதிய தொழிலிலே ஜமாய்ப்பீர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். கூட்டுத்துறை நண்பர்களால் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் சிறப்பான வாய்ப்புகளை கூட காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், பெருமைகள் கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. புதிய உத்திகளை கையாளுவீர்கள். நட்புகளிலே பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான ராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மகளிர் வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான துளராசினிகளே, வெற்றி மீது வெற்றி விசிறும் நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்தபுகளை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். சுபாரி முச்சிகள் கைகூட காத்திருக்கிறது. வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிகம் ராசினிகளே, உயர்வான சிந்தனை கூடும். நல்ல நண்பர்கள் சந்திப்பு கிடைக்கலாம். நட்புகளில் பிரகாரங்களை சாதிக்கலாம். புதிய நட்பால் புன்னகையை போக்கலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கலைகளால் கூடுதன்மைகளை பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான தனுசு ராசினிகளே, குழப்பங்கள் வந்தால் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். நீங்கள் மற்றவரை குழப்பம் வந்தாலும் சரிதான், மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். நட்புகளில் பிரகாரங்களை சாதிக்கலாம். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். மரிசு வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. காலை பொழுதை விட மாலை பொழுதிலே மனதிற்கு நிம்மதியான சமம் நடக்க காத்திருக்கிறது. சந்திப்புகள் சுகம் கூட்டம். அன்பான மகர ராசினிகளே, உணர்ச்சியர்கள் பாராட்டப்படும். வீரதிரச்சலி செய்ய காத்திருக்கிறீர்கள். நட்புள்ளி பலகாரியங்களை சாதிக்கலாம். விளையாட்டு வீரர்கள் பலகாரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். நட்பு ரீதியாக பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். கும்பராசினிகளே, உதவிகள் சாத்தியமாகும். உதவிகள் பலப்பெறும், பலம்பெறும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் அனுகூலம் கூட காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான மீனம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். விவசாயி பெருமக்கள் சிறப்பான மட்டும் காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கவனத்தோடு செல்லப்பட வேண்டும். போக்குவரத்து விதிகளை மைத்து நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள் இனிக்க காத்திருக்கிறது. அன்பானவர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கிழக்கு திசையிலே சுமைகளை சேர்த்தால் தீய பலன்கள் கூடுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையாம். நன்றி, வணக்கம்.